நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போறது மட்டன் நட்ஸ் கறி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1/2 kg, பாதாம் 10, முந்திரி 10, சோம்பு 1 teaspoon, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை சிறிதளவு, கசகசா 1 tablespoon, புதினா மல்லி சிறிதளவு, மஞ்சள் தூள் 1 teaspoon, சீரகத்தூள் 1 teaspoon, கரம் மசாலா 1/2 teaspoon, மிளகாய்த்தூள் 1 tablespoon, தனியாத்தூள் 1/2 tablespoon, பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoon, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க மட்டன் நட்ஸ் கறியோட செய்முறையை பார்க்கலாம். முதல்ல பாதாம், முந்திரி, கசகசா இதை மூணையும் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. அதில் குக்கர் வச்சு அதில் மட்டனை போட்டுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிதளவு மஞ்சள் தூள், 1/2 kg மட்டனுக்கு 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. டீயை மூடி வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சு 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை போடணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், பாதி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த பாதாம், முந்திரி, கசகசா பேஸ்ட் போட்டுக்கோங்க. சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுருண்டு வர வரைக்கும் நல்லா மசாலாவை போட்டு வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அதோட புதினா மல்லியும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதோட குக்கரில் வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து அதோட நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லை அதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதும்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மட்டன் நட்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கிரேவியாகவும் வச்சுக்கலாம். சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம், இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். காம்பினேஷன் எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வித்தியாசமான டிஷ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹனீஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.